சமுதாயம் பெரும்பான்மையாக வாழும் 70 தொகுதிகளினாலும் திராவிட கட்சிகள் சீட்டு வழங்க வேண்டும் என்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தினுடைய நோக்கமாகும். அப்படி திராவிட கட்சிகள் வழங்காத பட்சத்தில் தமிழகத்தில் 7.5 கோடி மக்கள் வாழும் தமிழகத்தில் குறிப்பாக 1 கோடி பேர் முத்திரையில் வாழும் இந்த மக்களுக்காக 70 தொகுதிகளில் ஒட்டுமொத்த முத்திரைய சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பு மற்றும் அரசியல் கட்சி ரெண்டு அரசியல் கட்சியும் சேர்ந்து 70 தொகுதியில் ஆள் நிப்பாட்டுறதுக்கு எலெக்ஷன் நிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது போக எங்களுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எங்களுக்கு வந்து தமிழக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இதை உடனே முழுமையாக எடுத்து தமிழ்நாட்டில் வந்து எந்த ஜாதி எந்த மதம் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத பட்டியல் வெள்ளரிக்கி விட வேண்டும். ஏன்னா எல்லா சமுதாயமும் சொல்றாங்க மொத்தத்துல தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் தான் இருக்காங்க. இதுல எல்லா சமுதாயமே 2 கோடி 2 கோடி 2 கோடின்னு போது தமிழ்நாட்டில் வந்து 120 கோடி எல்லாம் கிடையாது. ஆனா 7.5 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அதுல நாங்க பர்டிகுலரா சொல்றோம் 185 தொகுதியில வந்து பெரும்பான்மையாக முத்திரையில் இருக்காங்க. அதுல வந்து 24 தொகுதியில வந்து 120,000 ஓட்டுக்கு மேல இருக்கு. ஆக எங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு போடுற ஒரு சில சீட்டுகளை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த வட்டம் வந்து திராவிட கட்சிகள் எங்களை மதிச்சு இந்த முத்திரைய சமுதாயத்தை மதிச்சு ஒரு 30 சீட்டுனாலும் கொடுத்துச்சு. நான் எந்த கட்சிக்கு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அப்படி இல்லையா தமிழகத்தில் வந்து இந்த முத்திரையில் பெரும்பான்மையாக வாக்குகளை பிரித்து தமிழகத்துல வந்து எதிர்கட்சி ஆனாலும் உட்கார்ந்து வந்து பெரும்பாலும் எந்த கட்சி ஜெயிக்குதோ அதை தோக்குறதுக்கு பெரும்பாலும் அண்ணாதிமுக இருந்தாலும் சரி இன்னைக்கு பெரும்பான்மையாக அண்ணாதிமுக தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இதை பூரா மாற்றி இதை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இந்த பத்திரிகை தொலைக்காட்சி மூலயமா நான் கேட்கறது என்னவென்றால் இந்த ஊடகங்களில் வந்து ஒரு சாமானப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சரி ஒரு சினிப்பட்டில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி அதை கொண்டு போய் வெளியில் கொண்டு போகிறது வந்து இந்த ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்கள் மூலயமாக உங்களுக்கு நான் பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். இந்த ஊடகங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் தாராளமாக ஒரு 5 செகண்டுக்கு 2 செகண்ட் கூட சேர்த்து போட்டேன்னா இந்த முத்திரைய சமுதாயம் என்றென்றும் இந்த மீடியாக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சொல்லி உங்களுக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.